அம்பாசமுத்திரம் சிற்பம் 2021 அறக்கட்டளை சார்பில் நாள்தோறும் சுமார் 50 ஆதரவற்ற முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் 100வது நாள் மதிய உணவு வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிற்பம் அறக்கட்டளை நிறுவனர் வழக்கறிஞர் ரொட்டேரியன் ஆர் அந்தோணிசாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ மங்களாதேவி சிவசக்தி பீடத்தின் ஸ்ரீ தச்சன அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் கல்லிடை ஜமாத் தலைவர் கே எஸ் அப்துல் மஜீத் மற்றும் மைனார் கே எம் ஷேக் மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் இந்நிகழ்ச்சியில் நெல்லை தொழிலதிபர் மாரிமுத்து, பாஸ்டர் சந்திரசேகரன், பாஸ்டர் ஜான் வெஸ்லி, திரு மார்டின், மன்னார்கோவில் பஞ்சாயத்து தலைவர் சண்முகவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிற்பம் அறக்கட்டளையின் சார்பிலே நாம் தினந்தோறும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு மதிய உணவு அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். அதனுடைய இன்றைய 100வது நாள் நிகழ்ச்சியை நாம் கொஞ்சம் சிறப்பாக கொண்டாட தீர்மானித்தோம். இந்த மதிய உணவு நிகழ்ச்சி வருடந்தோறும் காலந்தோறும் தொடர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அனைத்து சமூக பிரமுகர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சி அவர்களுடைய ஆசியோடு கொண்டாட இருக்கிறோம். இங்கு வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மங்களாதேவி சிவசக்தி பீடத்தினுடைய தாளாளர் அம்மா ஸ்ரீ தட்சணா அவர்களையும் மற்றும் கள்ளிடைக்குறிச்சி ஜமாத் தலைவர் ஐயா திரு அப்துல் மஜீத் சார் அவர்களையும் எங்களுடைய அண்ணன் எம்சிஏ மார்டின் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற பாஸ்டர்ஸ் மற்றும் என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் மற்றும் மகளிர் அனைவரையும் சிறந்தாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இப்போது அண்ணன் மார்டின் அவர்கள் சிறிது உரை நிகழ்த்துவார்கள். இந்த பெருமைக்குரிய அருமையான இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த அறக்கட்டளையின் மூலம் 100வது நாளாக இந்த முதியோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவு வழங்குகின்ற மதிய உணவு வழங்குகின்ற இந்த திட்டம் இந்த சேவை இந்த அர்ப்பணிப்பு நிகழ்வு 100வது நாளை தொட்டுவிட்டது என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது ஆரம்பித்த அன்று நான் வந்திருந்தேன், 100 நாட்கள் எப்படி கடந்தது என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு நல்ல நிகழ்வுகள், அர்ப்பணிப்பு நிகழ்வுகள், நாம் நினைப்பதை விட மிகவும் மகிழ்வாக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கின்றேன். இதற்காக இத்தனை நாட்கள் அதிக சிரமத்தையும் மேற்கொண்டு அதை பற்றி கவலைப்படாமல் இந்த நல்ல சேவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு உழைத்து அர்ப்பணிப்போடு பணி செய்த அன்பு தம்பி அந்தோணி அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இந்த சேவை தொடர்வதற்காக இத்தனை நாட்கள் உதவி செய்த பலரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நல்ல இதயத்தோடு அவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்னும் இந்த சேவை தொடர வேண்டும், தொடர்வதற்காக எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பும் தொடரும் என்பதை சொல்லி மீண்டும் தம்பி அந்தோணி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக அவர்களோடு இங்கே உழைக்கின்ற அத்தனை சகோதரிகளையும் சகோதரர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. தற்போது பாஸ்டர் சந்திரசேகர் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார். இந்த அற்புதமான இந்த பசியாற்றுகிற இந்த நல்ல ஒரு திட்டத்தை சகோதர அந்தோணி சார் அவர்கள் 100 நாட்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம்.
ஆகவே பைபிளில் எழுதப்பட்டு பைபிளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுகிறது போல, இந்த மக்களுக்கு இந்த சின்ன கஷ்ட இந்த மக்களுக்கு செய்கிறது தேவ இறைவனுக்கு செய்கிறதாக வேதத்தில் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரயாசப்படுகிற அருமையான சிங்கள் நாங்கள் சகோதராக நினைக்கின்ற அன்பு சகோதரர் அந்தோணி அவர்களை நாங்கள் போதகர் சார்பில் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். அவர்கள் நல்ல நீடித்த நாட்களோடு நல்ல ஆசீர்வாதத்தோடு இன்னும் அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் அவர்களை வாழ்த்துவோம். ஒரு சிறிய பிரார்த்தனை. பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் அடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மியான கர்த்தாவே, இந்த எளியவர்களுக்கு உதவி செய்யும்படியான இந்த ஒரு நல்ல ஒரு இருதயத்தை ஆண்டவரே, தர்மியான சகோதரர் அந்தோணி சார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சிற்பம் என்கிறதான கர்த்தாவே, இந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் செய்கிற எல்லா விதமான ஆசீர்வாதமான நிகழ்வுகளுக்காக ஸ்தோத்திரம். சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பிராக, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே இதற்கென்று ஒத்துழைக்கின்ற இதில் வேலை செய்கின்ற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த பிரார்த்தனையில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் கர்த்தாவே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய கிருபையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கலிதை ஜமாத் தலைவர் ஐயா அப்துல் மஜித் அவர்கள் பேசுவார்கள். சொல்லை விட செயலை உரத்து பேசும் என்பதால் அவர்கள் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இறைவன் பல வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து இது போன்ற பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிற்பம் 2020 இந்த அன்னதான சட்டம் மேலும் மேலும் வளர பங்களாதேவி விசேஷத்தின் பீடத்தின் சார்பாக எல்லாம் நல்ல இறைவனுக்கு கிடைக்க வணங்கி வேண்டுகிறேன். சிற்பம் அறக்கட்டளையின் சார்பிலே அம்மா அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்குகிறோம்.